ஒரு காலத்தில் இந்த மரத்தை பார்த்தாங்கன்னா திட்டு திருத்துன்னு ஓடிடுவாங்க, இன்னும் இப்போ ஓட மாட்டாங்க. ஏன்னா வெறுத்துட்டாங்க, நெத்தை தின்ட்டு அதெல்லாம் எல்லாம் களியாக போச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இல்லைங்க. எல்லோருக்கும் வணக்கம், என்னோடய பேர் வைரம். நேற்று நம்ம அங்கிட்டு காஞ்ச பக்கத்தில் போயிட்டோம், இன்றைக்கி நம்ம அந்த பருத்தி காடு பக்கம் போவோம். ஏன்னா அங்கிட்டு கொஞ்சம் நல்லா குழக்கம்பு இருக்குது, காலையில் கடிச்சாங்கன்னா அப்புறம் மதியம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா வெயில் மண்டையை பழக்குது. சரி வாங்க கடைக்கடனா ஆரம்பிப்போம். வாரு நம்ம தென்னாவட்டோட மூத்த மகளை பிடிச்சி விரட்டிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பருவம் அவளை வீட்டில் கட்டி போட்டுருந்தது, இன்னும் கொஞ்சம் பருவம் மாறிடுச்சு. இந்த கரெக்டாக ஒரு 6 மாதம் முடிஞ்ச மணிக்கு பருவம் தான் நல்லா இருக்குங்க, குட்டி வளர்ந்துக்கிறவா அவளும் திருச்சா மாதிரி. போடா போடாடே, ஒரு ஓட்டத்தை போடுறேன். அதாவது அதாவது நான் பக்கத்தில் ஓடிக்கிருக்கா ஸ்கைபால் கரெக்டாக போகிறாத்தியா, நேரம் அங்கே தான் கூட்டுக்கு போகிறா. அங்கிட்டு கொஞ்சம் செந்தட்டி இருக்குது, நல்லா போய் ஒரு ரவுண்டு தின்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எப்படி மதியம் வந்து ரெஸ்ட்டாக போட்டுருவாங்க. இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குதா, நல்லா தூங்குவாங்க. செந்தட்டியெல்லாம் பார்த்தா இந்த இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாரை வளர்ந்ததுனால ஒரு மாதிரி புழு வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் இதை கடிப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க வாசிங்க, ஒன்று ஒன்று புழு அடிச்சிருச்சு. இது கூட அடிக்கடி பூச்சி வருதுங்க, ஏதோ ஒரு பூச்சி. இது விதமாக நோய் வருதுப்பா மனுஷனுக்கு. 1000 நோய் வருதுன்னா ஆடு ஊட்டிக்கு 1 லட்சம் நோய் வரும் போலங்க. எங்கள் ஏரியாவில் எண்ணெயிலிருந்து மாட்டுக்கள்லாம் தடுப்பூசி போட ஆரம்பித்தாங்க. அதாவது சிந்து மாட்டுக்கு, நாட்டு மாட்டுக்கு போட மாட்டாங்க, அதாவது கடை மாட்டுக்கு எந்த காலத்தையும் போட மாட்டாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லை ரொம்பண்டா கூட நாட்டு வைத்தியம் பார்ப்பாங்க. எத்தனை இப்போ ஒரு நாள் கூட நாட்டு மாட்டுக்கு தடுப்பூசி போட்டதை நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரு நண்பர் வேறு ரொம்ப நாளாக கமெண்ட்டில் கேட்டார், நானும் பதில் சொல்ல முடியாமல் போச்சு. நீங்கள் ஆடுகளுக்கு என்ன தடுப்பூசி போகிறீங்கன்னு கேட்டாங்க. நம்ம பிபிஆர் தான் போடுறோம். ஆனால் எப்படின்டா நான் புரட்டாசி மாதம் அந்த நடுவில் அந்த வெயில் அடிக்கும்போது மழை ஸ்டார்ட்டாக முன்னாடி போடுவேன். கரெக்டாக அந்த அடமழை காலத்துக்கு புரட்டாசினா ஐபிசி கார்த்திகை, அந்த கார்த்திகை அடமழை காலத்துக்கு கேட்கும். ஆனால் ஊசி போட்டு 2 மாதம் 3 மாதம் கழித்து கேட்கும்ன்றாங்க. 2 மாதம் கழித்து தான் தச்சு கேட்கும். சில பேர் ஆவணியில் போடுவாங்க, ஆவணி நடுவிலே போட ஆரம்பிச்சுருவாங்க செம்பிராட்டிக்காரங்க. எங்கள் ஊரில் நான் புரட்டாசியில் தான் போட்டேன். எனக்கு நல்லா கெடிச்சு போனட்டோம். பெரிய அளவுக்கு எந்த அந்த அதிகமாக அந்த நோய் எதுவும் வரல, சேதாரம் இருக்காது. தடுப்பூசி போட்டால் கொஞ்சம் சேதாரம் இருக்காது. மற்றபடி நோய் வந்துட்டு லைட்டாக சீக்கிரம் போனாலும் போகலாம், பெரிய சேதாரம் ஒன்றும் வராதுங்க. ஆனால் வெயில் காலத்தில் தான் இங்கே போன மட்டும், வெயில் காலத்தில் தான் இங்கே காய்ச்சல் அதிகமாக வந்துச்சு குட்டிகளுக்கு. அதுக்கு தான் அந்த வெக்கைக்கு ஒரு ஊசி போடுவாங்க தடுப்பூசி. ஆனால் நான் போடலை, ஓயாமல் 2 ஊசி போடுறோமா, ஏன்னா இளஞ்சின்னதில் குட்டி இருக்கும் எதுவும் பாதிப்பாகும்னு நான் போடலை வேறு. ஏன்னா பயந்துக்கிட்டு தான் போடல, ஏன்னா புதுசாக இருக்குது ட்ரை பண்ண சில பேர் செம்பிளாடுக்காரங்க அதை போடலையா, காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல விட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் குட்டி அந்த ஊசிக்காக சாகுதுன்றாங்க. ஆனால் ஒரே தடுப்பூசி அந்த அடமலைக்கு போகிறதோட சரி பிபிஆர், மற்ற எதுவுமே போகிறது கிடையாது. வெயில் காலத்துக்கு கூட இருந்தால் நம்ம ஸ்கைஃபால் மகளுக்கு, அது போக அந்த அன்னைக்கிற ஒரு சின்ன வளர்ச்சி மாளிகை, அப்புறம் வேறு இவ்வளோ கூட வந்துச்சு நம்ம கருவச்சி மாளிகைக்கு வந்தா, அதுக்கப்புறம் வேறு யார் நெட்டி போட்டு மானுக்கு வாப்புன்னு வந்துச்சுங்க. அதிகமாக வெயில் காலத்தில் வாப்புன்னு கூட வந்துச்சுங்க. எந்த சமயம் மழை காலத்துக்கு தான் வரும், வெயில் காலத்துக்கு வருதுங்க. ஏன்னாவது மருந்து அடிக்கிறதுல கிட்ட போய் பக்கத்தில் மேய்ச்சிட்டோம், அவ்வளோதாங்க. கன்ஃபார்மாக வாப்புன்னு ஒரு சின்ன குட்டிக்கு வரும், பெரிய ஆடு வராது. அங்கங்கே பருத்திக்கிட்டே போகிறீங்க, வேற எங்கேயும் உங்களுக்கு பச்சையை கண்ணுன்னு தெரியல. கரெக்டாக பருத்தியை நேங்குறாங்க, கொஞ்சம் விட்ட களை எடுத்துருவாங்க. டைனோசர் ஓட்டத்தை பாரு, அவன் மகன் ஓடுறாண்டு ஏ ஜும்மாயிரு போடுறா, யாராலும் சொன்னால் நம்ப மாட்டேங்க டைனோசர் வயசானாடு ஓடாதுன்னு வாங்க. என்ன ஓட்டம் ஓடிக்கிருக்கா, நல்ல குழக்கொம்பாக இருக்குங்க. இந்த மாதிரி குழக்கொம்பெல்லாம் வெள்ளாடுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா வெயிட்டு ஏறும், அப்போ சீக்கிரம் வகுறு நம்பும் அதிகமாக. நான் கடிக்கிறாங்களா கரிச்சு கரிச்சு கரிச்சுன்னு, நம்ம ஸ்கைபால் கருவச்சி மா கடிக்கிற கத்தக்கு இந்த குழந்தை நல்லா டேஸ்ட்டுங்க, நல்லா சத்து. என்ன பேருந்து எனக்கும் தெரில. நானும் ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க நினச்சேன், கோமாரி நோயின்றாங்க அது என்ன நோய் ப்ரோ? நிறையா மாவட்டத்தில் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க கோமாரி நோய்க்குன்றாங்க, அது என்ன நோய் நோயின்னு எனக்கு சரியாக தெரில. கோமாரி நோய் அது தாக்குதுன்னா ரொம்ப ஏரியா டெல்டா மாவட்டத்தில் அதிகமாக டெல்டா மாவட்டம் தாக்குதுன்றாங்க. எனக்கு நானும் என்னடா கோமாரி நோயின்றாங்க, புதுசாக இருக்கேன், நமக்கும் இது மாதிரி கேட்காத இருக்கேன்னு. இல்லை ஒருவேளை அவங்க ஏரியாவில் அந்த பாசைக்கு சொல்கிறாங்களா, அது என்னென்னு யாராவது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறீங்க அது என்ன வகையான நோயின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுபோக அந்த தூத்துக்குடி ஏரியாவில் கூப்டா நோயின்னு சொல்லுவாங்க. கூப்டா நோயினா அப்படியே ஹார்ட் அட்டாக் துள்ளு மாதிரி நினைக்கிறேன், அதை தான் நினைக்கிறேன். அப்படியே துள்ளி துள்ளி விழுவுன்ட்டுவாங்க, அது ஹார்ட் அட்டாக் நினைக்கிறேன். ஆட்டுக்கு வர ஹார்ட் அட்டாக் தான் அதுதான் கூப்டா நோயின்னு வாங்க நினைக்கிறேன். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் மாறிக்கிட்டே இருக்கா. அதான் கோமாரி நோயினா என்னென்னு எனக்கு சரியாக தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் நான் ஆடு மேய்ச்சத்தில் வலிப்பு நோய் வருது. அது வந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆடுக்காரங்களுக்கு, அவங்க கொடியாடு வச்சுருந்தாங்க, கொடியாடு கிராஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. வெயிலில் எப்படி சொல்ல இந்த மகத்தில் அழிவு காட்டில் மேய்ப்போம்ல, அப்போ வெயில் காலத்தில் தான் அழிவு காடு மேய்ச்ச வரும். அதில் மேய்க்கும் போது அப்படியே வெயிலுக்கு தாங்காகாமல் அப்படியே வலிப்பு மாதிரி கீழே வளர்த்துரும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா நல்லெண்ணெயை வச்சு தலையில் வச்சு காய வச்சு ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அது போக ஊசி போடுறாங்க ஒரு ஆள், ஒரு ஆள் ஆட்டு வைத்தியம் பண்ணுறாங்க. அப்படி வலிப்பு வந்தால் ஆடு கண்ணா போ திருணும்னு சொல்கிறாங்க, அது வருது. அது போக அந்த ஹார்ட் அட்டாக் இது வருது, அது அப்போ எப்போயோ ஒன்று ரேருங்க, அதெல்லாம் இப்போ வரதில்ல, ரொம்ப நாள் கழித்து வர்றது. பிபிஆர் எல்லா ஏரியாவில் வருங்க, அது எல்லா ஆட்டுக்கும் பிபிஆர்ன்றது கழிச்சல் நோய் எப்போயும் எல்லாத்துக்கும் வரும். மற்றபடி வெக்கைக்கு வர நோய் வருது, பொண்ணு காக்கானா வாக்கானா எல்லாமே ஒன்றா வந்துடுது.
வேறு இதுலேருந்து புதுசாக நோய் வேறு இது இருக்கான்ட்டா என்ன கேட்டால் இதுன்னு தெரியலங்க. இவ்வளோதான் என்ன தெரிஞ்சு வருது. ரேராக வருது அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதான், ரொம்ப அதிகமாக வர்றதில்லை. ஆனால் வெயிலுக்குன்னு போன விட்டு நம்ம பசங்களுக்கு வலிப்பு வரலை. நானும் வெயில் தான் மேய்ச்சேன், இருந்தாலும் கம்பங்கூழ் கலங்கலாம் அந்த குழு குழுன்றதுக்காக ஹீட்டை குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. முடிஞ்சாலும் காட்டுக்கு நல்லா இரும்பு சத்து வரையா குட்டி இல்லை. அப்போ வெயில் காலத்தில் எல்லா சின்ன வாட்டிலும் குடிச்சு போடலாம், எல்லாம் டேஸ்ட் போட்டு உப்பை கலைக்க வச்சிடோன்னா சின்ன வாட்டிலும் எல்லா வாட்டும் குடித்தாங்க நல்லா உப்பு. இப்போலாம் மறுபடியும் அந்த வெயில் ஆரம்பிச்சிச்சா, நாங்கள் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கம்பு கலக்கி போடுறோம் பயவில்லையா, நல்லா எல்லாம் அப்படி ருசி பார்த்து ருசி பார்த்து தாயை பார்த்து பிள்ளை அப்படி குடிச்சு குடிச்சு சின்ன வாட்டிலேருந்து அந்த சின்ன வாட்டெல்லாம் குடிக்க விட்டாச்சு. குடிக்கிற கொஞ்சம் இரும்பு சத்து கிடைக்கும், அது போக நல்லா வெயில் குழுக்குழுன்னு இருக்கும். என்ன மழை காலத்துக்குன்னு பாட்டுவோம், சளி பிடிக்கும், அதனால் வெயில் காலத்துக்கு சூப்பராக கேட்குதுங்க. நான் சரசே டைனோசரஸே, நீ கடிக்கலையா அவன் பாரு கொடியை பாரு புகுந்து விளாட்றாங்க, நல்லா பார்க்காம இருந்தாங்க இவ்வளோ, இப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கல முத்தி போனதுக்கும் நல்லா புகுந்து விளாட்றாங்க. முனிக்குட்டி வளர்க்கலாமான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். என்னை கேட்டால் வளர்க்கலாம் நண்பா, சில பேர் ஐதீகம் பார்ப்பாங்க வளர்க்கக்கூடாதுன்னு வாங்க, சில பேர் அது சந்தையில் எப்படின்னா அதை விற்கும்போது சொல்லுவாங்க முனிக்குட்டி 300 ரூபா பருகுன்னு வாங்க. அதெல்லாம் அந்த விற்கிறக்க சொல்கிறது ஒரு ட்ரிக்கு தான், ட்ரிக்கு நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அந்த அவங்ககிட்ட. அது சும்மா அந்த விற்கிறதுக்காக சொல்லுவாங்க, மற்றபடி சில பேர் கண்டிஷ்டிக்காக வாங்குவாங்க. என்ன கேட்டால் கண்டிஸ்டிக் தான் அதிகமாக முனிக்குட்டி அதிகமாக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு வளர்க்குறேன்டா, எனக்கு முனிக்குட்டி எப்படி இந்த மண்ணுக்கு செட் ஆகுது, நல்லா மழை காலத்துக்கு எப்படி தாங்குதுன்னா நல்லா தாங்குதுங்க. சும்மா போன வருஷம் மழைக்கெலாம் ரப்படி அடித்தேன், அத்தையே நல்லா பரவாயில்ல கொஞ்ச அளவுக்கு தாங்கிட்டேன். எங்கிட்ட பையன் முனிக்குட்டி எப்படி இருக்குன்னு அதுக்கு தான் நான் செக் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருக்கேன், முனிக்குட்டி என் கீரை நிறையா வளர்க்குறாங்க. அதெல்லாம் மற்றபடி எந்த ப்ராப்ளம்லாம் எவ்வளோ நினப்பாங்க முனிக்குட்டி வளர்க்கூடாதுன்னு வாங்க. என்ன கேட்டால் நான் வளர்க்குறேன், எங்கள் பக்கத்து ஊர் ஏரியாவில் எல்லாம் வளர்க்குறாங்க. அதெல்லாம் முனிக்குட்டி ஆடுக்கு ஒவ்வொரு ஆள் வீட்டிலே வந்து போட்டுக்கிறாங்க, ஆடு குட்டி எடுக்கணும்னு. அதனால் நிறையா பேர் முனிக்குட்டியை ஏற்றுக்கிட்டாங்க. என்னை பொறுத்தளவுக்கு முனிக்குட்டியை வாங்கி வச்சுருக்கேன், அந்த 300 பெருகும்ன்றது அதெல்லாம் நம்பலை. என்னை பொறுத்தளவுக்கு முனிக்குட்டி வளர்க்கணும்னு ஆசைப்படலை, ஆர்வம் கொஞ்சம் இருந்துச்சு. வாங்கி வளர்த்து பார்த்தேன், நல்லா தான் இருக்குங்க. முனிக்குட்டி பொறுத்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் கிராஸ் அடித்து வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஒரிஜினல் வந்து நல்லா தான் இருக்குது. கிராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வரையாம்பாரு நம்ம பையன் மூலி கபாலி காலப்பயவில் கட்டி போட்டாச்சு. ஏன்னா இருக்கிற சின்ன மாண்டப்பெல்லாம் வெட்டிக்கிட்டே திருறானா, அதனால் கொஞ்சம் பருவ வயசு ஒரு 6 மாதம் ஆண்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஆட்டுக்கு விரட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வயசுலேயே வெட்டி வெட்டி 4-5 மாதம்லாம் பயவில் பிடித்தா நம்ம குட்டியமாக ஆடு கரெக்டாக ஒரு 4-5 மாதத்துலேயே வெட்டி விட்டான். ஆனால் குட்டியமாக எப்படி நல்லா குட்டி எப்படியோ பரவாயில்ல, நல்லா வளர்த்து குட்டி போட்டா அப்படியே அச்சசெல்லாம் அவன மாதிரியே இருக்குது. வாடே இந்தா இங்கே வாடா, இல்லை மூலி அவனை கட்டினா தாண்டா இரு, அவுக்குள்ள நான் வகு கூட மாட்டேன்றான். வரு ரெட்டச்சிலியை வரட்டுறேன், நேற்று ரெட்டச்சிலியை வெட்டிக்கிறியான். இத்தனை நாள் ஒரு குட்டியை எவனையும் நிம்மதியாக படுக்க விட மாட்டேன்றான். டே பாடியா பா இதை பிடிச்சி வரேன் தண்ணியை ஓட்டி போயிருப்பாரு. செம்பரி ஆடு எதுவும் நிற்க மாட்டேன்னு அந்த போகுதா ஒவ்வொன்றா கிளம்புது. இன்னும் அந்த செம்பரி ஆடு மேட்டுக்காட்டிலே மேய்ச்சதுனால வகை வகையாக 50 கூட இருக்குது, நல்லா மேய்ச்சி இருந்துச்சுங்க. இந்த வட்டம் இந்த வட்டம் இல்லாமல் இந்த வட்டம் தாங்க அதிகமாக மேட்டுக்காட்டில் கிட்டத்தட்ட குளம் கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு நல்லா மேலே வளர்ந்து. ஏன்னா நல்லா பருவ மழை, இப்போ ஒரு வாரம் மழை நல்லா சூப்பர் மழை வச்சா அந்த மலைக்கு அதுக்கும் நல்லா புல் வளர்ந்துச்சு. அதனால் அந்த புள்ளை நினச்சிக்கிட்டு இந்த புள்ள தொட்டும் பார்க்க மாட்டேன்டுது. ஒரு வாரம் ஓடுங்க, ஒரு வாரம் கழிச்சு அமாவாசங்களே 2 நாள் கிட்ட போயிருவோம். ஒரு 1-1 அதுக்கப்புறம் வேறு வழியடா இங்கே தாண்டா போடுறியான், நீ எத்தாட தின்னதும் தின்ட்டாங்க. நட யாரும் தண்ணி தவ எடுக்கலையா, தண்ணியே தவிக்காமல் இருக்காங்கப்பா. தண்ணி வேணாமா உனக்கு, எங்கிட்டு போகிற தண்ணியாக குடி, இப்போ தண்ணியாக குடி வரைக்கும் தண்ணியும் போய் குடி. கிடமாடு கண்டு தான் மெய்தா, இப்போ அங்கிட்ட மாடு கிட்டு போச்சுன்னா முட்டி போடு வேற. அண்டே மைக்கிலே அங்கிட்டு போகிறா மாடு இருக்கா, அது கண்டு வேற ஏன்ருக்கு முட்டி போடாமல் இங்கிட்டு வந்துருக்க. முடியா 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 ஊமிச்சு மானே, யாரு நண்டு பார்க்கலாது ஊமிச்சே, நல்லா செய்யறதுக்குள்ளேயே கூட்டுக்குவா, எம்படி சேருக்குள்ளே இறக்கி வரா வரு. அவளை கடா மாட்டிட்டே நீ, அவன் தண்ணி அவன் தண்ணினாலே கத்துவன் பயம் இல்லை. கிட்ட யார் கருவச்சி மகளா, இல்லை வேறு கருவச்சாய் கருவச்சில தண்ணியில் கற்றுவாளே, நல்ல தண்ணி. ஆனால் குறைஞ்சிச்சுங்க, எம்படி தண்ணி இருந்துச்சு குறைஞ்சிச்சு. நான் அவ்வளோதான், ஒரு வாரம் கூட தாங்காது, அடித்து நெருங்கி குறைஞ்சிரும். நம்ம சூர்யா மரத்துக்கு வந்தாச்சு, ரொம்ப நாளாக இருக்குல்ல, ரொம்ப கொஞ்சமாக வளர்ந்துருச்சுங்க, ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போலாம் மரம் கொப்பு போட்டு நல்லா வந்து சூர்யாலாம் சூர்யா கருவச்சி கட்டுமையி நல்லா ஏரி விளாடுவாங்க. சின்ன அமைச்சர் ஆடுவான், பெரிய அமைச்சர் கூட மேலே ஏறமாட்டேன், அவன் நல்லா இருவான். கண்ணு மையில் சின்ன பிள்ளைலாம் அவள் கருவச்சிலாம் நல்லா விளாடுவான், நண்டு ஏறமாட்டான். இங்கே கருவச்சியை காணா ஓயிட்டாளா, அப்போல்லாம் நல்லா ஜாலியாக திருந்தல. அப்போலாம் தண்ணி கிடச்சிங்க இந்த இடத்துல, சரியான தண்ணி இதெல்லாம் இதிலெல்லாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புல் குறப்பு லைட்டாக தள்ளுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் கொஞ்சம் நல்லா பச்சை, அது ஒரு அடமழை காலம் முடிஞ்சு அப்படி லைட்டாக வசந்த காலம் வர டயத்தில் நல்லா புல் இருந்துச்சுங்க அந்த பக்கம். நம்ம குட்டியம்மா பூச்சி 8 வளர்ந்துட்டாங்க கரெக்டாக, அந்த ஒரு பூச்சி போகிறாலும் அதெல்லாம் ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க. நான் கூட பால் கொடுத்து போய் ரொம்ப ஒடுங்க நினச்சேன். இன்னும் கொஞ்சம் 6 மாதத்துக்கு மேலே நல்லா குட்டி சென பிடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கு குட்டியம்மா. ஆனால் பூச்சியை விட இன்னும் நல்லா வளர்ந்துருப்பான், நல்லா நடுவடையாக இருக்கா பூச்சி, கொஞ்சம் கட்ட சைஸு. ஆனால் பூச்சி நான் அது குட்டியம்மா நல்லா நடுவடை.
இருந்தாலும் குட்டி போட்டால் இருந்தாலும் பால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க போகிறான். ரெண்டு மாதமாக ஆச்சுல குறைஞ்சிரும், குறைஞ்சுன்னா நான் அவ்வளோதான் அடுத்த குட்டி வளர ஆரம்பிச்சிருவான். இந்த மணலில் பொட்டல் தரையில் இந்த ஒரே ஒரு மரம் தாங்க நல்லா வளர்ந்துருக்கு, அதிசயமாக இருக்குது. மீதி வேப்ப மரம் கூட அவ்வளோ வளராது. அது என்ன, இது என்னமோ ஒரு மரம்னு சொல்லுவாங்க, என்ன மரம்னு எனக்கும் தெரில. இது உங்களுக்கு ஜூம்போடு காட்டுறேன். இது ஒரு வகையான மரம், ஆனால் ஆடு திங்காது. இந்த மாதிரி மரத்தை நிறையா கூட இருக்குது தின்னாது. ஆனால் மரம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க. இந்த ஒன்று மட்டும் எப்படியே வளர்ந்துருக்கு, அதிசயமாக இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே சரியான மரம் ஆயிருங்க. கொஞ்சம் வெயில் காலத்தில் பட்டு போய் கிடந்தாலும் இப்போ மழை காலத்தில் கொஞ்சம் தடுத்துருச்சு. இன்னும் அவ்வளோதான் உசிறு பிடிச்சிக்கிறோம். சரி, இன்னும் ஒரு வருஷம் கொஞ்சம் வளர்ந்துடும். வளர்ந்துச்சுன்னா சரியான அந்த இடத்துல நல்லது வந்துருங்க அந்த ஏரியாவுக்குலாம். டைனோசர் இன்னும் கொஞ்சம் நீ எனக்கா மானுக்கு பெருசாக இருந்தேன்னா அந்த வேப்பங்குலாம் அடிச்சு காலி பண்ணிடுவா. நான் நண்டு திண்டுக்கிருக்கா, ரெண்டு ஏறிந்தது அதில் இறங்கிட்டாளா. இவ்வளோதான் வேப்ப மரம் ஹைட்டு, அவ்வளோதான். அந்த இந்த மரம் பார்த்தா அவ்வளோது. இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கா, அவ்வளோதான். இது முடித்தா வளருது வேப்ப மரம். வேப்ப மரம் இருக்குது ஆனால் வளர மாட்டேங்குது, எட்டாட்டே தெரியல. இவ்வளோதான் ஹைட்டு, இதுக்கு மேலே வளராது வேப்ப மரம். பா பா பா, ஏ முடிச்சுடா மேடா மாட்டிக்கிருக்கேன். இன்னும் ஒரு 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 மாதம் கழிச்சு போகலன்னு பார்க்குறேன். பயப்படல, இன்னும் 6 மாதம் கூட ஆகலை. இல்லை இருக்கிற ஆடை புள்ள நீ தான் வெட்டி வெட்டி இரு சிக்குமோனே. நம்ம இன்றைக்கி ஓடைக்கு போகாமல் நேரம் நம்ம இப்படியே தண்ணிக்கிட்டு அந்த ஓரத்தில் நல்லா அந்த தித்தி செடியெல்லாம் வளர்ந்துருக்குன்னு தின்னு அதில் நிற்க விட்டு அதுக்கப்புறம் ஓடையில் இறக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நல்லா வந்து தின்ட்டாங்க. நேற்று சும்மா சொல்லக்கூடாதுங்க, கொடி நல்லா இதுவும் கலந்துருந்துச்சா, மிக்சிங் ஆயிடுச்சு, நல்லா தின்ட்டாங்க. ஏன்னா காஞ்ச புல் திங்க, அதுக்கும் பச்சையை பார்த்தோன்னே நல்லா திம்பாங்க. என்ன இருந்தாலும் காஞ்ச புல் மாதிரி வராதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காஞ்ச புல் வந்து ஒரு எப்படி சொல்ல, தாயாடுக்கு தின்னலாம், தின்ட்டா அது சென்னையாடு கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லலை. தின்ட்டா அது ஒரு வகு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே கலரில் பார்த்தால சப்புன்னு வற்றி போவார். ஆனால் காஞ்ச புல்னா நீ விடிய விடிய தின்ட்டாலும் உங்களுக்கு வகுறு அவ்வளோ முழுவாரு நம்புறாது. ஆனால் தின்ட்டு போய் தண்ணி குடித்தாலும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி வந்து ரொம்ப மெலியாக மெலிஞ்ச மாதிரியே தெரியாது. ஏன்னா காஞ்ச புல் வந்து கறி பிடிக்கும். எப்பவுமே காஞ்ச புல் அதிகமாக கறி கூட்டா கறி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பச்சை புல் வந்து ஒரு பச்சை புல் ஒரு வகுறு மாதிரி ஃபீல் தாங்க மற்றபடி. ஆனால் வெயிட் கொஞ்சம் சும்மா ஏறும் பச்சை புலைக்கு. காஞ்ச புலுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து இருகுண்டுவாங்க, கறி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் இது மட்டும் ரொம்ப மோசமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, என்னண்டே தெரியலங்க, மழையில் நினைஞ்சு ரொம்ப இதாகிட்டாங்க. மற்ற ஆடு கூட தாயாடு கூட நல்லா வந்துருச்சு. பயவில்ல வளர்ந்துருக்கேன். மைக்கில் ஹைட் இருக்காங்க சொன்னால் மாட்டேங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தேன் இவனும் மைக்கில் ஒரே ஹைட்டாக இருக்காங்க. இவன் மைக்கில் மூலி, அதுக்கப்புறம் வேறு யார், நம்ம எட்டையாபுரம் வந்து பெரியாடு எல்லாம் ஒரே கிட்டில் இருக்காங்க. இருந்தாலும் பயப்பட, இது ஒரு இதாக வைத்த ரொம்ப மெலிஞ்சிட்டான். பயப்பட மலையிலே நினச்சி தாங்கலை அவனுக்கு பால் வேறு அந்த அளவுக்கு. அவங்க அம்மா கொடுக்கல தலையத்தில் பாலுலாம் போச்சு. இந்த கடிக்கிறா ஒரு நம்ம சின்ன வளர்ச்சி மக பச்சை மிளகா ஆனாக்கா நல்லா இருக்கா இன்னைக்குதா காய். இது என்ன நல்லா திம்பாங்க, வேறு யார் திம்பாங்க, மூடி திம்பானா நம்ம கச்சா திம்பா கச்சா. இந்த இங்கே வர்றீ பச்சை மிளகா திங்கிறாடி இந்த தின்றேன். அதான் நான் கடி வேணும், இவன் நல்லா கடிப்பாப்பா இவ்வளோ போதும் போதும் போங்க. காஞ்ச புள்ள கடிச்சது போதும், பச்சை புள்ள கடிங்க, ஓடு ஓடு போ. இன்னும் இதுக்கு மேலே 4 மணி ஆயிடுச்சு. நான் போய் பச்சை 2 மணி நேரம், அடுத்து 5, 6, 6, 2.5 மணி நேரம் பச்சை புள்ள கடிக்கப்பட்டால் தான் பயவிலைக்கு அவரு டேங்கை ஃபுல்லாகிடும். அவ்வளோ நேரம் கிளை கிளை போக இறங்கினேன். போ நெத்து எப்போ பார்த்தாலே இருக்கும். இங்கே என்ன நெத்து இருக்குது, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சீசன் முடிஞ்சு, பாதி பேர் கீழே வந்துட்டாங்க, பாதி பேர் மேலே இருக்காங்க, பாதி பேர் அங்கே முழுக்குள்ள போயிட்டாங்க. ஆளு ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. இதாங்க வெள்ளாட்டில் இது ஒன்று தான் பிரச்சனை. நெத்து வேணுண்டுது, ஒன்று கோர புழு வேணுண்டுது, நூணு எனக்கு வேணும், நண்டுக்கால் புழு தான் வேணுண்டுது. இங்கே திருத்த முடியுமா? இவங்களை மாதிரி பொறுமையாக அப்படி திண்டேன்னா நான் பாடுக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேங்க. எல்லாம் தலையை வளைச்சு அவன் வாடு திண்டுக்கிருக்காங்க. ஆனால் அந்த அங்கே ஒரு குரூப் இருக்கே உள்ளே போன குரூப்பு, அவங்கள திருத்தவே முடியாது. 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த பக்கம்லாம் வந்தோம்னா இந்த பக்கம் இந்த லைட்டு அப்போ தான் முட்டுன்னு கோரம் இருக்குங்க, முட்டுத்தாங்க இருக்கும். அந்த குறைவே திண்டுக்கிட்டே திண்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்தாங்க. அப்படி மேலே இருவேன் அங்கிட்ட நெல் வர போட்டிருப்பாங்க. ஆத்தாடி ஆத்தம் அப்படியே கண்ணும் அப்படியே விளக்கடை ஊற்றி பார்க்குற மாதிரி பார்ப்பேங்க. அப்படியே வந்துட்டா என்ன போச்சு மரத்தை பார்த்துருவேன், நெத்தாக இருக்குமா, ஏன்னா புல் கிடையாது, இதான் புல் இதான் முட்டுதான் இருக்கும். அப்படியே விட்டு அந்த தான் திங்கணும், அப்படியே சுற்றுவாங்க. அந்த 3 மாதம் அந்த பக்கம் வரும்போது நினைப்பேன் செத்தாண்டாம உடனே இப்போ அப்படியே வந்தது விடுப்பு ஏறிவாங்க. ஏ குட்டியம்மா எப்படி போவா, எப்படி அங்கிட்டு தாவண்டு வாக்கறக்கே, இதெல்லாம் உனக்கு தேவை தெரியும், இதெல்லாம் தேவையில்லாத வளதான், அங்கிட்டு வா கிட்டு வா கிட்டு வா. எப்படி அவங்ககிட்ட தாண்ட போகிற, நீ எடுக்கிற முடிவெல்லாம் ஏட்டிக்கு முட்டே தான் இருக்குது, நீ வர வர நடுத்துற நண்டு கணக்க முடிவு எடுக்கிற, போ அங்கிட்டு போ. இல்லை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இதான் நண்டுக்கால் பூ பூத்த புல், நல்லா பூ பூத்து முத்த போதுங்க, நல்லா பச்சை செய்யின் இருக்கு. இந்த முள்ளுக்குள்ளே இந்த நெட்டு வரை கிடக்கு, கிட்ட இந்த நெட்டு வரைக்கும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் கிடக்குங்க. நல்லா புல் கிடக்கு, நெண்டு மேய்ஞ்சா போய் ஒரு ஆடு பார்த்து பார்த்து நின்று மேயலாம். நான் எங்கே மேய அப்படின்னா தினவட்டு மகளே, என்ன இதை விட நல்ல புல் தெரியா, அதெல்லாம் கிடைக்காது. கண்ணுமே மகளே, அவன் என்ன பண்ணுறேன், அவன் மிச்சம் மகன் தண்ணியை குடிக்கணும், ஏற்ற கடிக்க போகிறா, யாத்தே ஆத்தே ஆத்தே, அவர் அவனை இந்த தண்ணியை குடிப்பான், அந்த தண்ணியை குடிப்பான்னாங்க. இந்த தண்ணியை கூட நம்ம அந்த பள்ளத்தில் தண்ணி விட்டோம், ஒரு சரியான தண்ணி, சூப்பர் தண்ணிங்க. இது கொஞ்சம் கலர் வந்து கலக்கின மாதிரியே இருக்கு, ஆனால் அது நல்லா இருக்குங்க.
அப்படி பார்க்க கண்ணாடி எனக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன தெரியல, வர வர தண்ணி கம்மா தண்ணி ஒரு மாதிரி கலங்கிட்டே வருதுங்க. இந்த பழைய குப்பையெல்லாம் போடுறாங்களா அந்த ஓரத்தில், அதனால் அதையும் சேர்ந்து கலக்குது. அதனால தான் கம்மா தண்ணி வர வர கிடமாட்டுக்காரங்களே அதிகமாக குடிக்க விட மாட்டாங்க. எந்த பக்கம் குடிக்க விட மாட்டாங்கன்னா, அங்கிட்டு தள்ளி அதாவது ஊர் பக்கத்தில் இருக்கிற தண்ணியை மட்டும் அதிகமாக குடிக்க விட மாட்டாங்க, இங்கிட்டு மட்டும் தனியாக வந்து குடிக்க வராங்க. ஏன்னா தண்ணி பொங்க சும்மா பழைய காய்கறி பிளாஸ்டிக் தீ எரிஞ்சது எரியாது, இந்த மட்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் அடித்து ஒன்றா உள்ளே விட்றாங்களா. வில்லேஜ் மாதிரி தெரிலங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சு. அதனால தான் தண்ணி ஒரு பக்கம், ஏன்னா இந்த மீனுக்கு கழிவுக்கு சேர்த்து விட்றாங்களா, அதனால் தண்ணி இந்த பக்கம் ஒரு மாதிரி கலராக இருக்குது. இந்த பக்கம் நான் கொஞ்சம் பரவாயில்ல, அங்கிட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நம்ம அப்பப்போ அந்த கிடங்களே விட்டுக்கிறது, கிடங்களை தான் இப்போதைக்கு பெட்ரு. கிடங்கள் இல்லாத டயத்தில் கம்மாயி தான் வந்து ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பூச்சி என்ன வீட்டு போ டயர் இருக்குது, போ உள்ளே போய் இன்னொரு ரவுண்டு கோரப்புள்ள கடிங்க, தண்ணியை ஒட்டி நல்லா கோரப்புள்ள கிடக்கு, இன்னொரு ரவுண்டு நல்லா கடிங்க. இப்போ ஏறுங்கடா கொடிக்கு, கரெக்டாக வீட்டு போட்டால் தான் சும்மா பூந்து விளாடுவாங்க, எல்லாம் ஏறுவாங்க. என்ன கடை கடை ஒருத்தனை ஒருத்தனை பார்த்து ஓடு ஓடு ஓடு, அவங்களே விரும்பி திங்கினுங்க. அப்போ தாங்க அது நல்லா பசியோட தின்றால் நல்லா ஒவ்வொரு டேஸ்ட்டாக ஒவ்வொன்றா பழகுவாங்க. நம்மளாம் போய் ரொம்ப திணிச்சோம்னா ஏற மாட்டாங்க, அது அவங்களாம் மேலே ஏறுறாங்களா. ஒருத்தனை பார்த்து ஒருத்தனை பார்த்து தாங்க ஒரிஜினல் முத்துன கொடி, நல்லா பூ பூத்த முத்துன கொடி தின்றாங்களா டேஸ்ட்டாக. அவங்களும் ஒன்று விடாமல் எல்லா கொடி பூ அந்த எல்லாமே திம்பாங்க. இருக்குதுல ஒரிஜினல் முத்துன கொடி தாங்க இது, அதை விட கொஞ்சம் எப்படி சொல்ல இன்னும் கொஞ்சம் முத்தணும். இதெல்லாம் நல்லா முத்த ஆரம்பிச்சிருச்சு, புகுந்து விளாட்றாங்க, அவங்களாம் பசியோடு இருக்காங்க. இப்போ நான் தின்றாவது நம்ம கச்சா கருவாச்சு எல்லாமே நல்லா முத்தின கூடி அடிச்சு, இவங்கெல்லாம் பசங்க தான் காலி பண்ணது. இதெல்லாம் மேலே எல்லாம் எங்கிட்டு வா, அங்கிட்டு நல்லா குடி இருக்குது, திண்டுக்க கரிச்சு கரிச்சுன்னு இதுதான் வீட்டுக்கு போட்டத்தில் விட்டோம்னா நல்லா திம்பாங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஏறி மிதித்து நல்லா தின்றுவாங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாங்க, கட்ட கட்ட கட்டக்கட்ட பசங்களை ஒவ்வொரு நம்பிடும், ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பண்ணி கரெக்டாக இப்போ ஒரு 5:30 ஒரு 6:30 வரைக்கும் பாருங்கள் என்ன சூரியன் இருக்குது, எப்படி 7 மணிக்கு தான் மசங்கும், 6:30 6:30 வரைக்கும் மெய் வாங்க. இந்த நெட்டு வரைக்கும் அப்படியே போனோம்னா சரியாக இருக்கும், யாருமே இந்த ஏரியா பக்கம் வர மாட்டாங்க, ஏன்னா அங்கிட்டு பேய் ரொம்ப அதிகம், அதனால் வர மாட்டாங்க. ஏன்னே தெரிலங்க, சாயந்தரம் ஒரு ஈக்கா கூட இருக்க மாட்டாங்க, நம்மளை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ஏரியாவில். செம்பியாடுக்காரன் எப்பயாவது ஒருத்தர் இருப்பாங்க, எல்லோரும் பேய் இந்த பக்கம். ஏன்னா இருந்தால் இந்த கரைக்கு அங்கிட்டு பக்கத்து ஒரு சுடுகாடு இருக்குது, அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு பையன் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. நான் மட்டும்தான் இருப்பேன், இருந்தாலும் பேய் வந்தால் பார்த்துக்குருவோம், பேய் வந்தால் அதையும் சேர்த்து வீடியோ எடுத்து அதுக்கும் செல்ஃபி எடுத்து சேர்த்து இது பண்ணிடுவோம். நம்ம டைனோசர் பேர் அவள் தான் முதல் ஆரம்பித்து வச்சுட்டா, போன தெண்டா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. திருப்பி அதுக்குள்ளே அந்த வாயில் கொஞ்சம் பிசு பிசுன்னு விட்டோம்ல, அப்போ வந்து கோரப்புள்ள கடிக்க திருப்பி தின்ட்டவுடனே திருப்பி இருந்தால் போய் தான் அது நல்லா நல்லதாக எது பக்கம் இது இருக்கோ அந்த பக்கம் தான் போகிறோம். சுற்றி நல்லா பூ பூத்தது நல்லா முத்துனது நான் வர வர அதில் நல்லா டேஸ்ட் ஆகிதான் முத்தி போச்சு. இவள் தான் ஆரம்பித்து வச்சா, அவள் தான் நல்லா தின்றான், ஏன்னா இவளை தின்ற பார்த்து பிள்ளைகளாம் நல்லா தின்றாளுங்க. பரவாயில்லைங்க, எப்படியோ கற்றுக் கொடுத்துட்டான். முடியா நண்டே வா வீட்டுக்கு போவா, முடியா முடியா பேய் வர பார்ப்புது நண்டு, தனியாக நண்டு மேய்ச்சிக்கிருக்கா முடியா தினாவிட்டே ஓடியா 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 ஓடியா. சரி நண்பா, இந்த படி இதோட படிக்கிறேன், இந்த படியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பிடிக்காதவங்க ஒரு சின்ன லைக் போட்டு விட்ருங்க. இதே மாதிரி புதுவையில் பெரியவில் சந்திப்போமா நண்டா. என் கபாலே விட மாட்டேன், ஒரு ஆட்டுக்குட்டி மவுறு நிறச்சிச்சுட்டு ஒரு பையனை மேய விட மாட்டேன்றியா. சரி பாப்பா ஓடியா பாய். ஓகேவா கச்சாமனே, ஏன்டா அப்படி கத்துற பேய், எனக்கா இது பேயகே பார்த்துட்டியா, இந்த கத்து கத்துறாங்க என்னடா கத்துறாங்க கத்து இதுக்குற அப்படி கத்துற கண்ணா போது நல்லா உக்குமா அம்மா கண்ணா கண்டு வச்சிருக்கா, என்னத்தான் பார்த்தியா என்ன ஏதோ ஒத்து பார்த்துக்கிருக்காளே கச்சா, தீவிரமாக ஏதோ பார்த்துக்கிருக்கா கச்சா. ஒய் ஆர் லுக் அட் மீ, என்ன எதுக்கு பார்க்குற அங்கிட்ட என்னமோ பார்த்தியா என்ன ஏடா பூஜை நிரம்புறா அத்து ஆத்தே.